ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா, நிறைய வெப்சைட்லேயும் நிறைய ஆப்லேயும் நம்ம லாகின் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு இடத்துல நம்ம கொடுத்துருப்போம், அதை நம்மளே மறந்துருப்போம் ரைட்டா. ஸோ எங்கே கொடுத்துருப்போம் நம்மளுக்கே தெரியாது, காலப்போக்கில் நம்மளும் மறந்துடுவோம். பட் இன்னும் அந்த ஆப்ஸ் வெப்சைட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் டேட்டாக்கு பெர்மிஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஆனில் தான் இருக்கும். ஏன்னா அவங்க இன்னும் அந்த லாகின் டேட்டாவை வச்சு, அதாவது லாகின் பண்ண அந்த டைமை வச்சு நம்ம பர்சனல் டேட்டாஸ் இன்னும் அவங்க அக்சஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அக்சஸ்லாம் எந்தெந்த வெப்சைட்டில் இருக்குது, எந்தெந்த ஆப்ஸில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த அக்சஸை எப்படி கட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டோட மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் பேஜுக்கு போனாலே இதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிருக்குங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் போயிட்டு பர்டிகுலராக நீங்கள் எந்த இமெயில் ஐடி நீங்கள் ப்ரைமரியாக யூஸ் பண்ணீங்களோ அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பேஜுக்கு வந்துடும். அந்த கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இங்கே இருப்பீங்க. ஸோ இந்த பேஜில் ஹோமில் இருப்பீங்க. டேட்டா அண்ட் ப்ரைவசி இருக்கும், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஓகே, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வித் அக்கௌண்ட் அக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இந்த பேஜ் தான் நம்ம கவனிக்க வேண்டிய பேஜ். ஸோ மேனேஜ் தேர்ட் பார்ட்டி அக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ப்ளூ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எந்தெந்த சைட்ஸ்லாம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சோனி லிவ், ட்ரூ காலர், அடாப் எக்ஸ்பிரஸ், அலிபாபா டாட் காம், போட் கிரஸ்ட். ஸோ அப்படின்னு நான் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடத்துல நான் இமெயில் ஐடியாக லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரீம் லெவன், ஃபேன் கோடு, கூகுள் ஈவெண்ட்ஸ், கோப்ரோ குவிக்கு, கிராமர்லி, ஹலோ இங்கிலீஷ், இன்டீட். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதே இருக்கும். ஏன்னா டெய்லி லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு வெப்சைட்ஸ்க்கு போவோம், ஒவ்வொரு லிங்க்கில் போய் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இந்த வெப்சைட்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் டேட்டாக்கு பெர்மிஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்தெந்த ஆப்லெலாம் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த ஆப்பை ஜஸ்ட் அதை தொடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா ரிமூவ் அக்சஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் அக்கௌண்ட் இன்ஃபோக்கு இவங்களுக்கு வந்துட்டு பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரிமூவ் அக்சஸ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி மெசேஜ் வரும், ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பெர்மிஷனுக்கு கிராண்ட் பண்ணியிருப்பீங்க, அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலையோ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம். ஸோ இயர்ஸ் கணக்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பர்சனல் இன்ஃபோக்கு வந்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ உங்கள் டேட்டாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு இதில் ரிமூவ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை சேஃபாக வச்சுக்கிங்க, ஓகே? ஸோ எது எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலில் உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த பெர்மிஷன்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இன்னும் உங்கள் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் ஆன்லைனில் செலவு பண்ணுற டைமை இன்னும் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள், ஓகே? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஏதாவது புது டாபிக்ஸில் வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.